தங்கமான தயாரிப்பாளர், தரமான தயாரிப்பாளர். தயாரிப்பாளர் வி மதியழகன் எடுக்கும் சாமானியன் படம் டப்பிங் நடந்து கொண்டிருக்கின்றது. டைரக்டர் ராஜேஷ் ஆர், கிரியேட்டிவ் கிங். ஒவ்வொரு சீன் மட்டுமில்லை, ஒவ்வொரு ஷார்ட்டுமே கிரியேட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. இதை படம் பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும் உங்களுக்கு. இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு கொடுத்த மக்கள், ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்தில் இன்னும் அமோகமான வரவேற்பை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். சாருடைய கம்பேக் மூவி இது, அப்படிதானே சார்? ஆமாம் ஆமாம். இதுக்கப்புறம் கண்டினியூவாக சார் எல்லா படங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த ஒரு பாக்கியம் அந்த சாமானியன் மூலமா எனக்கு சார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி. அவர் தான் நன்றி சாருக்கும், தயாரிப்பாளர் எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் மதியழகன் சாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி எப்பயுமே லைஃப்பில். ஸோ வந்து அவ்வளோ நல்லா இருக்குது சார், டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. டப்பிங் கேப்பில் தான் இப்போ நம்ம இதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். என்ன சார், ரொம்ப லைவாக இருக்குல்ல சார் உங்களுக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லா இருக்கு. எல்லாருமே யாருமே அந்த மாதிரி எதிர்பார்க்க மாட்டாங்க. அது சாமானியன் 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 எல்லாம் சொல்லி இப்போ எப்படா வரும்ன்ற அளவுக்கு இருக்குது. சந்தோஷம்தான். இது வரைக்கும் இருந்த 44 படங்களை சேர்த்து மொத்தமா வந்த மாதிரி படம் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சாரோட 45வது படம் பிரமாதமா வந்திருக்கு, பட்டைய கலப்புறோம். சார் கூட வந்து காஸ்டிங் நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வந்து ராதாரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், இந்த கிரேட் டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் சார் இருக்காங்க, சரவணன் சுப்பியா சார் டைரக்டர், சரவண சக்தி, அதே மாதிரி லேடிஸ் காஸ்ட் அண்ட் குரூவும் பெருசாக ஒரு பெரிய டீம் இருக்காங்க. சுமதி வெங்கட், தீபாக்கா இருக்காங்க, அபர்ணிதா பண்ணியிருக்காங்க, அருந்தாங்கி நிஷா, இந்த பக்கம் முல்லை கோதண்டம், அப்படி வினோத், இல்லை விஜய் டி வினோத். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் குரூ, ஒரு 20 மெம்பர்ஸ்க்கு மேலே ரொம்ப ஒரு பெரிய முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அருள்மணி சார், யார் பேரையாவது மறந்துட போகிறேன். அந்தளவுக்கு காஸ்ட் அண்ட் குரூ வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு ஃபுல் பேக்கடு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்கும். கஜராஜ் சார் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இருக்குது. ஸோ வந்து ஒரு பிக் தேங்க்யூ. எல்லாரும் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருக்காங்க. படம் வந்தோன்னே பாருங்கள். சாமானியன் சாமானியன் ஓ நல்ல கேரக்டர், பசுமாடு கொஞ்சம் கேமரா கேமரா. ஆமாம், சாரோட பிராண்டு வந்து செண்பகம்னு பசுமாடு வளர்க்குற மாதிரி டயர் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு பசுமாடு, இது 5-6 பசுமாடு வளர்க்குறேன், எல்லாம் குட்டி போட்டு வளர்ந்துச்சு. ஆமா, தேங்க்யூ சார். சார் அந்த துப்பாக்கி வச்சிருக்காங்கன்னு இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் பயமா வேணும் சார். அவங்க ரெண்டு பேரும் கையில துப்பாக்கி வச்சிருக்காங்க. உள்ள த கிரேட் லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சார் வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு இசைஞானி சார் மியூசிக், எக்ஸட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்பாக மதியழகன் சார் தயாரிக்கிறாரு. நல்ல ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் குரூ இந்த படத்தில் இருக்காங்க. இந்த கேமராமேன் அருள் அண்ணன் இருக்காப்ல. ஆமாம், இது வந்து நம்ம ராமராஜன் சாரோட அசிஸ்டன்ட் ராஜேஷ், ஒரு நம்ம அசிஸ்டன்ட் குணா சார், ப்ளஸ் டப்பிங் இன்சார்ஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர் உலகேஷ்குமார் இருக்காப்ல, நம்ம டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஸ்ரீகாந்த், இன்ஜினியர் சஃபீல் எல்லாம் இங்கே பரபரப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க டப்பிங்கை பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம டிரெக்டர் ஆர் ராகேஷ் சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் பார்க்கணும். பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. பாய் பாய்.